ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த 250 மாணவ மாணவிகள் நாட்டின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் பதன்கோ ஜானோ திட்டத்தின் கீழ் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர், அஜ்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பல்வேறு இடங்களை பார்வையிட்ட அவர்கள் இன்று தில்லி வந்தனர். அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் கலந்துரையாடினார். அப்போது அவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். தமது தொலைநோக்கு சிந்தனை மற்றும் திட்டங்கள் மூலம் நாட்டில் உள்ள 60 கோடி மக்களை வறுமையிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி மீட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாலையோர கடை உரிமையாளர்களுக்கு கடன் வழங்கும் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தில் பயனடைந்த மக்களை இன்று சந்தித்த அமித்ஷா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தற்சார்பு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த மிகப்பெரிய கனவு பிரதமர் மோடிக்கு இருப்பதாகவும், மக்களை பாதுகாப்பதிலும் ஏழைகள் நலனிலும் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் மிகவும் தீவிரமான பிரச்சினையாக வேலைவாய்ப்பின்மை இருந்து வருவதாகவும், ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற பாஜகவின் வாக்குறுதிகள் குறித்து இளைஞர்கள் கேள்வி எழுப்பி வருவதாகவும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சீரழிக்கப்பட்டு பல கோடி வேலைவாய்ப்புகள் ஒழிக்கப்பட்டதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தின் சுரன்கோட் தாலுகாவில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் 4 வீரர்கள் வீரமரணமடைந்தனர். இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 3 பேரும் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் டேராக்கி காலி என்ற இடத்தில் நிகழ்ந்தது. தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க மலைப்பகுதிகள் மற்றும் பிற இடங்களில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மற்றும் பாரா கமாண்டோக்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் குடமுழுக்கு விழா வருகிற ஜனவரி 22 நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அதே சமயம் ஜனவரி 1 முதல் ராமர் கோவில் திறப்பு விழாவை கொண்டாடும் வகையிலான பிரச்சாரத்தை நடத்த பாஜக முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்திய அயோத்தி நகர ஆணையாளர் கௌரவ் தயாள் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வரும் 30 பிரதமர் மோடி அயோத்திக்கு வருகை தர உள்ளதாகவும், அன்றைய தினம் அவரது தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் உருவ சிலைக்கு கீழே அவரது உருவப்படம் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. பெரியாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு, உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா உள்ளிட்டோரும் பெரியார் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலகெங்கும் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை பகிர்ந்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து அன்பு காட்டிடும் இந்த அரசின் சார்பில் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அனைவருக்கும் தமது உளமார்ந்த கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17-18 பெய்த அதிகனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலும் வெள்ளத்தால் சூழப்பட்டது. வெள்ள பாதிப்பில் இருந்து திருச்செந்தூர் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் 6 கழித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுமார் 2 காத்து நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஏராளமான பக்தர்கள் பாத வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூருவில் பணியாற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் பல மணி நேரமாக மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மின் விநியோக பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் விரைந்து முடிக்க வேண்டிய பணிகள் குறித்து தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு, மின்வாரிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ராஜேஷ் லக்கானி மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கூட்டத்திற்கு பின்னர் அவர் கூறுகையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் விரைவில் முழுமையாக மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்.
நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் 467வது ஆண்டு கந்தூரி விழாவையொட்டி சந்தனக்கூடு ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து பெரியாண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சியும் இன்று நடந்தது. தர்காவின் பரம்பரை கலிஃபா பெரியாண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசினார். இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் யாத்ரீகர்கள் திரளாக பங்கேற்றனர். நாளை கடற்கரைக்கு பீர் செல்லும் நிகழ்ச்சியும் வருகிற 27ஆம் தேதி புனித கொடி இறக்கும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. வெள்ள பாதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களுக்கு தற்போது திமுக அரசு அறிவித்துள்ள 6000 ரூபாய் நிவாரணத் தொகை மிகவும் குறைவாக உள்ளதால் இந்த தொகையை 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், திமுக அரசு இந்திய வானிலை ஆய்வு மையத்தை குறை கூறிக்கொண்டு பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் தேவையான உதவிகளை செய்யாமல் தட்டி கழிப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கோவையிலிருந்து பொள்ளாச்சிக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு முன்பதிவில்லா விரைவு ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. தினசரி சேவையாக இயக்கப்படும் இந்த ரயில் காலை 5:20 மணிக்கு கோவையிலிருந்து புறப்பட்டு 6:25 மணிக்கு பொள்ளாச்சியை அடையும் எனவும், மறுமார்க்கத்தில் பொள்ளாச்சியிலிருந்து 8:55 மணிக்கு புறப்பட்டு 10:15 மணிக்கு கோவையை அடையும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புகளின் போது இவ்விரு மாவட்டங்களுக்கிடையே தாதன்குளம் அருகே மண் அரிப்பு ஏற்பட்டு தண்டவாளம் அந்தரத்தில் தொங்கியது. இதனை பார்த்த ரயில்வே ஊழியர் செல்வகுமார் உரிய நேரத்தில் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அவ்வழியாக சென்ற செந்தூர் விரைவு ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தப்பட்டது. உரிய நேரத்தில் தகவல் அளித்து பெரும் விபத்தை தவிர்த்து 800 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய ரயில்வே ஊழியர் செல்வகுமாருக்கு ரயில்வே துறை சார்பில் 5,000 ரூபாய் சன்மானம் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் தற்போது வரை 3,331 மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த மருத்துவ முகாம்கள் மூலம் 129,000 பேர் பயன்பெற்றுள்ளதாகவும், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். வெள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிடுவதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தூத்துக்குடி செல்கிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து நிர்மலா சீதாராமனிடம் தாம் ஏற்கனவே பேசியிருப்பதாக கூறினார். நாளை மறுநாள் சேதத்தை நேரடியாக கணக்கீடு செய்வதற்காக நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி செல்வதாகவும், முழு பொறுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். கேரள அமைச்சரவையிலிருந்து 2 அமைச்சர்கள் விலகியுள்ளனர். அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஆண்டனி ராஜு, துறைமுகங்கள் துறை அமைச்சர் அகமது தேவர்கோவில் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து KP கணேஷ்குமார் மற்றும் கடனப்பள்ளி ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் புதிய அமைச்சர்களாக வருகிற 29ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டது. மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட மறுநாள் முதல் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வருகிற 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறுவதையொட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட 38 நாட்களில் இதுவரை 25,69,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 67,906 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். மேலும் 28,492 பேர் மொட்டையடித்து தலைமுடியை காணிக்கையாக செலுத்தியுள்ளதாகவும், நேற்று மட்டும் 2,50,00,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாகவும் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வைகுண்ட துவாதசியையொட்டி சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. இந்தியாவிலும் இப்பண்டிகையை கொண்டாட குளிர்மிகுந்த பகுதிகளுக்கும் பனிப்பொழிவு பகுதிகளுக்கும் சுற்றுலா மேற்கொண்டு வருகின்றனர். அதையொட்டி பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலி பகுதிக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அம்மாநில அரசு சார்பில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
ஆஸ்திரேலியா மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு டெஸ்ட், 3 ஒருநாள் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. இதில் முதலாவதாக டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இன்றைய 3வது நாள் ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இந்தியா. இந்த வெற்றியின் மூலம் டெஸ்ட் வரலாற்றில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இதுவரை இந்திய அணி வெற்றி பெற்றதில்லை என்ற சோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் தேர்தலில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷனின் நீண்டகால உதவியாளர் சஞ்சய் சிங் இந்த முறை தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டியில் இருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து பஜ்ரங் புனியா பத்மஸ்ரீ விருதை திருப்பிக் கொடுத்தார். இவரை பின்பற்றி வீரேந்தர் சிங்கும் பத்மஸ்ரீ விருதை திருப்பித் தருவதாக அறிவித்தார். இந்த நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை மத்திய அரசு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. கூட்டமைப்பின் விதிகள் மீறப்பட்டுள்ளதால் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்குமாறு மத்திய அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 29ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 12 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.